ஒரு குட்டி ஸ்டோரி. படிக்கக்கூடிய ஒரு பையன் என்ன பண்ணுறார், எப்போவுமே வீட்டுக்கு வர்றார். அவன் அம்மா சொல்கிறா, குழந்தை படிடா குழந்தை, படிடா குழந்தைன்றா. அப்போது இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் நச்சரிச்சுட்டே இருக்காளே, எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காளே, எப்போ பார்த்தாலும் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று துணை 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 பேசிகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இவங்கெல்லாம் வரும்போது அவங்க அம்மா சொல்கிறா, விளையாடு, ஸ்போர்ட்ஸில் வந்து நீ நல்லா வரதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் நீ இதுவே பார்த்துட்டேன்னா அந்த பசங்க கூட கேட்டு கெட்டதெல்லாம் பழகிக்காது அப்படிங்கிறான். அந்த அம்மா சொல்ல 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 இவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் அப்பாட்டேருந்து காசு எடுத்துட்டு நேராக வெளியில் போகிறான், ஸ்கூலை கட்டடிக்கிறான், நேராக சினிமாவுக்கு போகிறான். சினிமாக்கெல்லாம் போய் முடிச்சதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் திடீர்னு இந்த கூட்டு, அந்த கூட்டில் மூணு பேர் சேர்ந்து என்ன ஐடியா பண்ணுறான்டே, நம்ம வேணால் இவன் நம்ம சொன்னதெல்லாம் கேட்குறான், வேணால் நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம், இவனை வந்து ஏதாவது மாற்றி விட்டுருவோன்னு சொல்லிட்டு, இதே எனக்கு காசு வேணும்னா என்ன பண்ணுறது, அங்கே பக்கத்தில் போகிறா பாரு, அங்கே அவங்ககிட்டேருந்து காசு எடுத்துட்டு நம்ம வந்து நிறையா செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ வேண்டாண்டா எனக்கு பயமாக இருக்குதுன்னு இந்த பையன் சொல்கிறான். திருப்பியும் இல்லை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கெட்ட வழியில் ஈடுபடுறா. டக்குன்னு பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் அவங்கள காவல்துறையிட்ட ஒப்படைக்கிறான். வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து காவல்துறையிட்டேருந்து இது பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவெல்லாம் சரியாக பண்ணிவிட்டான்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி அவனை திருந்துறதுக்காக உட்கார வச்சு எல்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணி நிறையா அவனை கூப்பிட்டு வந்திருக்கான். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய உட்காந்து அந்த அம்மா அழுது சொல்கிறா, கண்ணானா அப்போவே சொன்னான் பார்த்தியா, கூடா நட்பு நம்மளை கெடுத்து விடும், நீ வந்து தப்பு கிடையாது, நீ உன்னை கூட சேர்ந்துருக்கிறதா கூட நீ அறிவுரை சொல்லு, ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இந்த வயசில் வர்றது தான், இப்படி எல்லாம் இருக்கப்படாது அப்படின்னு சொல்கிறான். அப்பவும் அவனுக்கு புரியலை, அப்போசம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். கொஞ்ச நாள் கழியிறது ஆஸ்பத்திரிக்கு போகிறான். ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க அம்மாவுக்கு வந்து எப்போவுமே இருமல் இருந்துருக்கு, நேராக போய் செக்அப் பண்ண போகும்போது அந்த டாக்டரை சொல்கிறாரு, அதை தம்பி இங்கே வாங்க, அப்பா இல்லையா, இல்லை எனக்கு ஒரு அம்மா மட்டும்தான். சரி, உங்கள் அம்மாவுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கொடிய நோய் இருக்குது, நீ வந்து பார்த்துக்கணும், அவங்க வந்து கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாங்க. அவனுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுத்து, ஐயோ இத்தனை நாள் வந்து நம்ம வந்து அம்மா சொன்னது நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துட்டோம், அம்மா நமக்கு கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கான். அவங்க அம்மா போக போக உடம்பு முடியாமல் இருந்துட்டுருக்கான், கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறான். கவனித்ததுக்கப்புறம் அவன் சொல்கிறான், அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இருக்கும்போது ஒரு விஷயமும் தெரியல, நீ அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்த, இப்போ உன்னாலேயே பேச முடியலம்மா, இருமல் 100 தடவை வந்துட்டுருக்கு, நான் யார்கிட்ட போய் மண்டாடுறதுன்னு தெரியல, நீ ஏதாவது என்ன திட்டுறதுனா திட்டுக்கோ, அடிக்கிறதுனா அடிக்கோ, இத்தனை நாள் வரைக்கும் நீ சொல்லி கொடுத்தது நான் ஒன்றுமே கேட்கலையேம்மா, இப்போ நான் படிக்கிறதா விளையாட போடுறதா அதாவது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு செக் வச்சாப்பில் எல்லாமே மாறிடுத்தேன், நான் என்ன பண்ணுறதுன்னு அந்த அம்மா கேட்க. ஸோ அந்த அம்மா சொன்னால், கடவுளை நல்லா வேண்டு, நிச்சயம் நல்லா பலன் வரும், கடவுளை வேண்டா, அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறா, ஆப்ரேஷன் பண்ணுறா, அந்த அம்மாவுக்கு சரியாயிடுத்து, அந்த குழந்தை வந்து நல்லபடியாக மாறுறான். அதாவது அந்த குழந்தை ஒரு மேடையில் சொல்லும்போது சொல்கிறான், நான் ரொம்ப அட்டூழியம் பண்ணேன், எங்கள் அம்மாவை பொறுத்தளவுக்கு நிறையா வருத்தப்படுத்தி கொடுத்தேன், ஒருத்தர் இருக்கும்பொழுது அவளுடைய பெருமைகள் நமக்கு தெரியாது, அவங்க பேசும்போது நமக்கு தொணதொணன்னு பேசுகிற மாதிரி இருக்கும், எப்போ பார்த்தாலும் நச்சரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவர்கள் அந்த ஒவ்வொரு பேச்சும் நம்மளுக்கு உரியது. பெரியவங்க வந்து கோல்டன் வேர்ட்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது வந்து அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை கிடையாது, பெரியவங்க கிட்டேருந்து வரக்கூடிய அற்புதமான வார்த்தை தான் கோல்டன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரியவர்கள்ட்டேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இருக்கிற வரைக்கும் பெரியவங்களை பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். அதாவது தாய் சொல்லை தட்டாதே, தந்தை சொல்ல மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தந்தை தாயாக சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மையை தருது. குழந்தைகள்லாம் பார்க்கணும், குழந்தைகள் கேட்கணும். ஆக இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரியை இன்றைக்கி நம்ம பார்த்தோம்.